வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 10 1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் வரிசை மற்றும் படி ஆகியவற்றை காண்க இருந்தால். சரியா பாருங்க, 5 இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய என்னென்ன கண்டுபிடிக்கணும், வரிசையும் படியையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க. முதல் இது என்ன இருக்கு, dy by dx equal to x plus y plus 5. சரியா, முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது வரிசை. வரிசைனா என்னன்னா, கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு எத்தனை தடவை வகையிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, dy by dx அப்போ ஒரே ஒரு தடவை வகையிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா 2 தடவை வகையிட்டு இருக்காங்க. டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப்னு 3 தடவை வகையிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை தடவை வகையிட்டு இருக்காங்களோ அதுதான் வரிசை. சரியா பாருங்க, இந்த எத்தனை தடவை வகையிட்டு இருக்காங்க, dy dx ஒரே ஒரு தடவை வகையிட்டு இருக்காங்க, அதனால் இதனுடைய வரிசை 1. படி என்ன அப்படின்னா, வரிசை என்ன இருக்கோ அதுக்கு இருக்கக்கூடிய அடுக்கு. பாருங்கள், இதான் நம்ம இப்போ வரிசையாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ என்ன இருக்க அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதனுடைய படி 1. படி அப்படின்னா உயர்ந்த அடுக்கு. வரிசையை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுலுக்கு தான் நம்ம பார்க்கணும். சரியா, முதல் இது முடிஞ்சது. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது இது எடுத்துக்கலாமா, டி அடுக்கு 4 ஒய் பை டிஎக்ஸின் அடுக்கு 4 அடுக்கு 3 ப்ளஸ் 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு அடுக்கு 7 ப்ளஸ் 6 ஒய் ஈக்குவல் டு 5 காஸ் 3 எக்ஸு. இதனுடைய படியவும் வரிசையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வரிசையை கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள். வரிசை வரிசைனா என்ன, எத்தனை தடவை வகை இருக்காங்கன்னு பார்க்கணும். அதிகபட்ச வகை தான் நமக்கு வரிசை. எங்கே பாருங்கள், இது 4 தடவை வகைட்டு இருக்காங்க, இது ஒரே ஒரு தடவை தான் வகைட்டு இருக்காங்க. அப்போ எது அதிகம், இதான அதிகம். அப்போ இதனுடைய வரிசை என்ன, 4. சரியா, அதுக்கு அடுத்தது படி. படின்னா உயர்ந்த அடுக்கு. பாருங்கள், எதில் பார்க்கணும், நம்ம வரிசை எதில் கண்டுபிடிச்சோமோ அதை தான் பார்க்கணும். இங்கே எழுதிடக்கூடாது, இங்கே அடுக்கு 7 இருக்கு இல்லையா, இதை எடுத்து எழுதிடக்கூடாது. வரிசை வந்து என்னது, இதில் தான் இருக்குது இல்லையா. வரிசை எவ்வளவு, 4. அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அடுக்கு 3. இதான் என்னது, படி. அப்போ இதனுடைய படி 3. சரியா, அடுத்தது மூணாவது பாருங்கள். மூணாவது இது என்ன இருக்குது பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிஒய் பை டிஎக்ஸ் அடுக்கு 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ லாக் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதனுடைய வரிசையும் படியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வரிசையை கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். வரிசை, வரிசைனா எத்தனை தடவை வகையிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் 2 தடவை வகையிட்டு இருக்கோம். இங்கேயும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் 2 தடவை வகையிட்டு இருக்கோம். இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் 1 தடவை தான் வகையிட்டு இருக்கோம். அப்போ அதிகத முறை எது வகையிட்டு இருக்கு, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ். அப்போ 2 தடவை வகையிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அதோடைய வரிசை 2. அதுக்கடுத்தது இதனுடைய படி நம்ம கண்டுபிடிக்கணும். படின்னா உயர்ந்த அடுக்கு. இதுக்கு வந்து படியை பற்றி எந்த வரையறையும் செய்ய இயலாது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்திருக்கோம், இதோட அடுக்கு 1. இது இதுவும் என்னது தான், இங்கே 2 தடவை வகைட்டு தான். அப்போ இதுவும் அடுக்கு 1 தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், லாக். லாக் இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல இந்த மாதிரி, அதாவது சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸு, அப்படி இல்லைனா காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸு, அப்படி இல்லைனா டேன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸு, அதுக்கடுத்த லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸு, அப்படி இல்லைனா இன் அடுக்கு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த மாதிரி வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே லாக் ஆஃப்னு வந்திருக்கா. அப்போ இது என்ன செய்ய முடியாது, என்னுடைய படியை பற்றி நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர இயலாது. சரியா, சொன்னது புரிஞ்சா பாருங்கள். இந்த மாதிரி சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ், காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ், டேன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ், லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ், இந்த மாதிரி வரக்கூடாது. இங்கே என்ன வந்திருக்கு, லாக் ஆஃப். லாக்குக்கு உள்ளே வந்திருக்கு. இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் வரலாம், 3x வரலாம், 4x வரலாம், 5x வரலாம். ஆனால் என்ன வரக்கூடாது, இந்த டிஒய் பை டிஎக்ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோ டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூபோ வரக்கூடாது. அப்போது இதனுடைய படி பற்றி வரையறுக்க இயலவில்லை, வரையறுக்க இயலாது. இந்த படி என்ன செய்ய முடியாது, வரையறுக்க இயலாது. சரியா.
அடுத்தது நாலாவது பார்க்க போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள், நாலாவது எடுத்து எழுதிக்கலாமா, 3 × d²y/dx² ஈக்குவல் டு 4 + dy/dx அடுக்கு 2, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3/2. இப்போது இங்கே பாருங்கள், இந்த அடுக்கு இங்கே என்ன இருக்குது, 3/2 இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செக் பண்ண முடியும், வரிசையும் படியும் செக் பண்ண முடியும், எடுத்து எழுத முடியும். அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கா பகுதியில், அதான் 3/2 பகுதியில் 2 இருக்குது. அப்போ இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும், வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்தலாமா பாருங்கள், 3 × d²y/dx² இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 4 + dy/dx 2, இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது, 3/2 இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் அப்போ மதிப்பு மாறாது. 2 என்ன அர்த்தம், 2/1 அர்த்தம். அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 d²y/dx² 2. இந்த அடுக்கு தனியாக பிரிச்சாச்சு, 3 ² 9 d²y/dx² 2 ஈக்குவல் டு, இது கேன்சல் ஆகிடுச்சா, மிச்சத்தை அப்படியே எழுதிடலாம் பாருங்கள், 4 + dy/dx 2, இதோட அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதனுடைய வரிசையும் படியையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல வரிசை எடுத்து எழுதிடலாமா பாருங்கள், வரிசைனா என்ன, எத்தனை தடவை வகையிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். இது 2 தடவை வகையிட்டு இருக்காங்க, இது ஒரே ஒரு தடவை தான் வகையிட்டு இருக்காங்க. பாருங்கள், d²y/dx², இது dy/dx. அப்போ அதிகபட்சம் 2 தடவை வகையிட்டு இருக்காங்களா, அப்போ இதுதான் என்னது, இதனுடைய வரிசை 2. அதுக்கடுத்தது படி பாருங்கள், படி எதுலேருந்து எடுக்கணும், நம்ம வரிசை எங்கே கண்டுபிடிச்சோமோ அதோட அடுக்கு தான் படி. வரிசை நம்ம இதில் தானே கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட அடுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இதனுடைய படி 2. படினா என்ன, உயர்ந்த அடுக்கு, இதோட அடுக்கு, சரியா. அதுக்கடுத்தது கடைசி இது பாருங்கள், 5வது இது என்ன, 5வது இது எடுத்து எழுதிடலாமா, dy + xy − cos x × dx = 0. இப்போ நம்ம dy/dx கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செஞ்சிடலாம் பாருங்கள், dy இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, −xy − cos x × dx. இது எல்லாம் ஒரே உறுப்பு தான், ப்ளஸில் இருக்குது, இதை வந்தால் மைனஸாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் இந்த dx பெருக்கில் இருக்குது. அப்போ dx வந்து அவகத்தில் மாறுமா, அப்போ dy/dx −, உள்ளே பெருக்குங்க, மைனஸ் உள்ளே பெருக்குன்னா இது −xy, இது +cos x. அப்போ ப்ளஸ் முதல்ல எழுதிடலாமா, +cos x − xy. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் இந்த dx இங்கே வந்து வகுத்தில் மாறிடுச்சு, இந்த மைனஸ் உள்ளே பெருக்க போகிறோம். அப்போ −xy, −-ம் பண்ண +cos x, அதை முதல்ல எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம படி ஈஸியாக எடுத்து எழுதிடலாம் பாருங்கள், படினா என்ன, முதல்ல வரிசை எழுதிடுவோமா, வரிசை, சரியா, 5வது இதோட வரிசை. வரிசைனால் எத்தனை தடவை வகையிட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் இருக்குது, dy/dx ஒரே ஒரு தான் வகையிட்டு இருக்காங்க, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இதனுடைய வரிசை 1. படினா என்ன, இந்த வகையிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம படி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட அடுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், 1 இருக்கதான் அர்த்தம். அப்போ இதனுடைய படி 1, சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.